சிற்றம்பறிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணிகாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி சகோ திருச்சிறம் சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு ஊழனருள் மேவனாள் என்னாலும் திருச்சிட்டம் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் கிரவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணா மலைய போற்றி கண்ணா கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியாகவே நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு கமல விநாயகர் சற்சங்கம் ஐசிஎஃப் சிறப்பாக ஒன்பதாவது தந்திரத்தையும் நிகழ்த்தி வருகின்ற பாங்கிலே பஞ்சாட்சரத்தை பற்றி பல செய்திகளை சொல்லும் முகமாக பஞ்சாட்சரம் தூளம் என்கிற தலைப்பிலே நாம் பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது அஞ்செழுத்து என்பது நம்முடைய சிவநெறியினுடைய மிக மிக ஒரு உயர்ந்த நெருங்கிய சாதனமாக கருதப்படுவது அஞ்செழுத்து மந்திரம் அஞ்செழுத்து மந்திரம் என்பதுவே தான் சிவநெறி சைவநெறி இந்த அஞ்செழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரம் திருநீரும் உத்ராட்சமும் போல சைவர்களுக்கு மிகப்பெரிய கைவந்த கைகொண்ட ஒரு சாதனமாக விளங்குகிறது நாம் திருக்கோயிலுக்குள்ளே சென்றோம் என்று சொன்னார் பதிகங்களை ஓதுகிற அந்த நேரம் தவிர மற்ற நேரங்கள் நம்முடைய நாவினாலே இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தினுடைய பெருமை அருமை இவற்றை எல்லாம் இந்த ஒரு ஒன்பதாவது தந்திரத்திலே வந்து நம்முடைய திருமல தேவ சொல்லுகிறார் அதையும் அந்த துள ஐந்தெடுத்திலிருந்து தொடங்கி அந்த ஐந்தெடுத்து மந்திரங்கள் எவ்வாறு உயிர்காக்கும் மந்திரங்களாக விளங்குகின்றன என்பதையும் குறிப்பிடுகின்றார் அஞ்செடுத்து மந்திரம் என்பது தொடர்ந்து வருகிற பொழுது இதிலிருந்து எடுத்த திரண்ட கருத்துக்களைத்தான் உண்மை விளக்கத்திலையும் நமக்கு மனவாசகம் கலந்தார் சொல்லுகிறார் தத்துவங்களை பற்றி பேசிவிட்டு முப்பத்தாறு தத்துவங்களை பற்றியும் சொல்லிவிட்டு இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை மனவாசகம் கடந்தார் மெய்கண்டாரோடு உரையாடுகிற உரையாடல் தான் இந்த உண்மை விளக்கம் ஏன்னா மனவாசகம் கடந்தார் வந்து மெய்கண்டாருடைய சீடு அப்படி அவர் தன்னுடைய குருநாதரிடம் கேட்டு பெருகின்ற விடைகளாகத்தான் இந்த நூலை அமைத்து தந்திருக்கிறார் அதுல இந்த ஐந்து எழுத்து என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஒரு நிலையையும் ஐந்தெழுத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய திருக்குத்தையும் இரண்டையும் இணைத்து அவர் பேசியிருக்கிற செய்திகள் முழுக்க நமக்கு திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை செய்திகள் அதை வந்து ரெண்டாம் நூற்றாண்டு மூணாம் நூற்றாண்டுலேயே சாமி கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாத்துக்கும் அவர் தான் என்ன சொல்கிறது பாட்டன் ஆமாம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அது இருக்கிறது தான் அத்தனையும் திருமுறைகள் எல்லாம் அவர் தான் அந்த அது திருமூல இருக்கு நாம் எப்படி சைவர்கள் நன்றி சொல்லணுங்கிறது அப்படி வந்து ஒரு நன்றி கடன் அவ்வளோ பட்டிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா பழமையான நூல் அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் பல செய்திகள் வந்து வியக்கத்தக்க செய்திகளாகவும் அதாவது அசைக்க முடியாத செய்திகளாகவும் ஆணித்தரமான செய்திகளாகவும் அதில் விளங்கும் அதை செய்வ சிவநெறிக்கே மட்டுந்தான் இவை உண்டு என்று அதை சொல்லிப்போவார் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமூலரை பொறுத்த வரைக்கும் திருமால்லாம் ஒரு பொருட்டே இல்லை அவருக்கு மற்ற திருமுறைகள்லையாவது அவர் கொஞ்சம் வச்சுக்கிச்செல்லாம் பேசுவாங்க திருமந்திரத்தில் அந்த திருமால் நான்முகன் இவங்களையெல்லாம் வச்சே பார்க்க மாட்டார் இந்த முக்கமே கொண்டாடக்கூடாது அப்படி வந்து அவ்வளோ ஆணித்தரமாக பேசுவார் அவர் தான் சிவனும் அருமுகனும் ஒருவர்னு ஆணித்தரமாக அதில் சொல்லியிருக்கிறது செய்திகள் அறுமுகத்து ஒரு பதினார் அது முருகனை சொல்லுகிற பொழுது சிவனும் அதுவும் ஒன்றுதாங்கிறதுல அவ்வளோ ஆனிந்திரமாக சொல்லியிருக்கிறேன் பல செய்திகள் வந்து திருமூலருக்கு முன்னால் அப்படி செய்திகள் சொல்கிறதுக்கு இல்லை அதனால தான் அவர் என்ன அதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் நந்திக்கிட்ட பாடம் கேட்டத நான் அவங்களுக்கு நூலாக தந்துவிட்டேன் ஆகமாக தந்துட்டேன் இதை தமிழில் தரணுங்கிறதுக்காக எனக்கு தனியாக தமிழ் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த நூலை செய்கிறதுக்குன்னே எனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட்டது அகத்தியர் தெக்கால் வரணுங்கிறதுக்காக அகத்தியருக்கு தமிழ் பாடலாம் கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க தமிழ் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்குன்னே ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குது கைலாயத்தில் ஆமாம் நான் வந்து சொல்றேன் திருவள்ளுவருடைய பாடல்கள் செய்திகள் சொல்கிறாங்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வச்சு தமிழ் ப்ரோ தமிழை சரியாக சொல்லி கொடுக்குறதுக்கு அங்கேருந்து சொல்லிக்க அப்படி கற்றுக்கிட்டேன் அப்படி கற்றுக்கிட்டு அப்போ எனக்கு எதுக்கு இப்போதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு நமக்கு எதுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே வந்து அதுக்கு வேலை இருக்குதுன்ட்டு சாமி அதை உணர்ந்து எனக்கு செய்து கொடுத்தாரு அந்த தமிழை அதனால என்னை நன்றாக செய்தனர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாரு அப்படின்னா தமிழில் செஞ்சால் தான் நல்லா செய்ய முடியுமா அதை சொல்கிறார் மித்த இதிலலாம் குறையெல்லாம் இருக்கும் தமிழில் செஞ்சால் பர்ஃபெக்டாக இருக்கும்ன்ட்டு தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாரு என்ன தமிழுங்கிறது ஆகமத்துக்கு ஆகுபேராக வருது அது தமிழுங்கிறது தமிழ் செய்யுமாறேனா தமிழாகமும் செய்யுமாறு தமிழில் ஆகவும் செய்யுமாறு என்ன ஒரு இது பாருங்க செய்தி திருவந்தத்தில் அதனால் அந்த எவ்வளோ பெருமை சொல்லணும் தெரியும் சார் தமிழுக்கு பெருமை ஆ சொல்லணுமில்ல தமிழ் தமிழுங்கிறான் ஒரு வய கூட இதை சொல்ல மாட்டேன் தெரிஞ்சாதானே சொல்லுவான் எவ்வளோ உயர்ந்த விஷயம் இதை வந்து சொல்கிறதுக்கு அது அவனுக்கு ஒரு தெரிய வேண்டாம் திருமந்திரம் தமிழில் இருக்கிறது அதுக்கு தமிழுக்கு எத்தனை பெருமை அப்படி இல்லை அந்த அளவுக்கு அதில் செய்திகள் இருக்குது சரி நல்ல வேலையாக தொந்தரவு பண்ணாமல் விட்டான்னு வச்சுங்க அது ஒன்றும் அதுலேருந்து எடுத்துக்கிடுத்து இல்லை பார்த்துக்கிட்டு எதையாவது ஒன்றுக்கு ஒன்று மாறி சொல்லாமல் அது கிட்டக்கே வரல அவனும் ஏன்னா திருமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தெய்வீக அது ஒரு சிவன் அருள் பெற்ற நூல் தேவையில்லாத வந்தோன்னா விரட்டி விட்டுரும் வேற வேலை இருந்தால் போய் பார்ப்போம் அப்படின்னு தள்ளி விட்டுரும் அது வந்து சிவன் அருள் பெறுகிறவர்களுக்காகவே செய்திருக்கிற நூல் அவங்களால தான் அதை வந்து தொடர்ந்து அதில் ஈடுபாட்டோடு நீங்கள் பாருங்க உணர்ச்சி பிழம்பா இருப்பாங்க திருமந்திரம் கேட்கறவங்களாம் அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு திருமந்திரம் அப்படி ஊட்டி ஊட்டி அந்த திருமந்திரம் கொடுக்கும் அது சிவ உணர்வு அது அந்த உணர்வு பிழம்பாக இருக்கும் திருமந்திரம் அது நான் வந்து புதுசாக சொல்லலை நான் இருக்கிற செய்திகளை சொல்லுவேனே தவிர புதுசாலாம் நானாக ஒன்று சொல்லுவேன் ஏன்னா திருமந்திரம் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சது எப்படின்னு கேட்டால் நேராக நந்தியம்பருமான என்ன பாடம் கேட்டாரோ அந்த பாடத்தை அப்படியே கொடுத்துட்டாரு அவர் அவர் கேட்டது மொழியின் மூலமாக அல்ல அது நல்லா உணர்ந்துடும் மொழியின் மூலமாக கேட்க அப்படி தான் கேட்ட பாடத்தை கொடுத்துட்டேன் லிஸ்ட்டு சொல்கிறாரு நந்தியம்பெருமானுக்கு மொத்தம் எத்தனை பேர் மாணவர்கள் அதில் இவர் தான் கடைசி பேட்ச்சு நாலு பேட்சு அவருக்கு இவர் நாலாவது பேட்சு அதோடு நினச்சிட்டாரு நந்தியம்னா அதுக்கப்புறம் இவங்களே எல்லாருக்கும் அதை பரப்புவார்கள் அப்படின்னுட்டு அதில் வந்து அந்த மேலே இருக்கிற சணல் நமக்கு மீதி மூணு பேரும் அங்கே சுத்தமாயில் இருக்கிறவர்களுக்கு அப்படின்னு ஒதுக்கீடு செஞ்சிட்டார் இப்படித்தான் அதை நம்ம திருமூலர் சொல்லுகிறார் ஏன்னா திருமூலர் ஆகமத்தை வந்து நேராக கொடுக்கணுங்கிறதுக்காக செய்திகளை நமக்கு நேராக கொடுக்குறதுக்காக கொடுத்துருக்கேன் ஏன் இவ்வளவு தூரம் இதுக்கு ஒரு முன்னு ஒரு முன்னுரி தருகிறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கேட்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான வடமொழி நூலினுடைய ஒரு டிரான்ஸ்லேஷன் இதில் கிடையாது எந்த விதமான வடமொழி நூலினுடைய ஒரு ஒரு மொழிபெயர்ப்போ அல்லது அதனுடைய செய்திகளை அப்படி இல்லை இது தனியாகவே ஒரிஜினலாகவே வந்தது இது ஒரிஜினலாகவே வந்தது அப்போ நீங்கள் வந்து ஆகமங்களில் அவர்களுக்கு வட மொழி ஆகமங்கள் கைவசம் இருக்கிற பொழுது அதில் ஏதாவது அவர்களுக்கு ஐயமோ அல்லது ஒரு அதில் வந்து இது தெளிவோ விளக்கமோனா நிச்சயமாக திருமந்திரத்தை கேட்டு தெரிஞ்சு விளையாடும் இப்படி கேட்டவங்க உண்டு அப்படி கேட்டவங்க உண்டு அந்த ஆகமங்களில் சில இடங்கள் தெ தெளிவடைய புரியல அப்படிங்கிற பொழுது திருமந்திரத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கிற விதத்தில் அதிலிருந்து கேட்டு அதை தெரிந்து கொண்டார் அதனால இது எதுக்கு நான் சொல்லுகிறேன்ற அந்த ஒரு செய்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா அடிப்படையாக வந்து நம்முடைய திருமூலர் இதில் சொல்லி இருக்கிற செய்திகள் நமக்கு அவர் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவர் முதல் தடவையாக கேட்டு முதல் தடவையாக தமிழில் கொடுத்துருக்காரு யாருக்கிட்டேயும் நடுவில் பாடம் கேட்டு நடுவில் இதெல்லாம் கேட்டு அதில் சேர்த்தல்லாம் சொல்கிறேன் சிவநெறி தான் ஒரே நெறி சிவநெறி நான் பார்த்துருக்கேன் சில உலர்வாயெல்லாம் இந்த பதி பசு பாசம் என பகர் அர்த்தம் எழுதியிருக்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அது என்ன ஏதுன்னு அது சரியாக அது அவருடைய ஆசிரியரை புரிந்து கொண்டு ஆசிரியருடைய நூலை புரிந்து கொள்ளும் ஆசிரியர் என்ன ஆசிரியர் என்ன மாதிரி எப்படி ஏது எல்லா ஊரமும் பாயிரத்தில் அவர் தன்னை பற்றி சொல்லியிருக்கிற இந்த செய்திகள்லாம் அத்துப்படியாகி அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசணும் அதை விட்டுட்டு தெளிவில்லாமல் சொல்லக்கூடாது தப்பு இல்லையா இல்லையா ஆகையினாலே தமிழ் தான் அதுக்கிட்ட தமிழ் டிஸ்டியை வச்சுக்கிட்டு அத்தை சொல்லிட முடியுமா ரொம்ப கவனமாக இருக்கு இப்போ இவ்வளவு தூரம் இதுக்கு முன்னுரை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இப்போ திரும்ப இப்போ இந்த பாட்டுக்கு இது தேவை அதுக்காகத்தான் சொல்கிறேன் நான் ஏன்னா இந்த ஐம்பத்தி ஓரு ஒலிகள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு சர்ச்சை சிக்கல் அதெல்லாம் இருக்குது ஐம்பத்தோரு எழுத்துக்கள் ஐம்பத்தோரு எழுத்துக்கள்ங்கிறது அது வடமொழி எழுத்துக்கள் வடமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் திருமூலர் அதை எழுதியிருக்க மாட்டார் அப்படி சொல்ல மாட்டார் இந்த அம்பத்தோரை பற்றி பேசுகிறார் அவர் ஆகையினால அதில் அந்த அடிப்படை என்ன நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது ஐம்பத்தி ஓரு ஒலிகள் அடிப்படை ஒலிகள் நமக்கு மொழி துவேஷமெல்லாம் கிடையாதுங்க நமக்கு எல்லா மொழியும் இறைவனுடைய மொழி தான் இந்த மொழி உயர்வு அந்த மொழி உயர்வு இந்த மொழி தாழ்த்தி அந்த மொழி தாழ்த்தி இதில் எல்லாம் நேரத்தை போகக்கூடாது இப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம இங்கேருந்து கிளம்பவே முடியாது நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு நினைச்சா அதுக்கு என்ன உண்டோ அதை தான் செய்யணுமே தவிர இங்கே இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடாது இந்த சச்சரவு சண்டையெல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சமாச்சாரம் அது இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால் இந்த பாட்டு இப்போ அடுத்த பாட்டில் அவர் ஆரம்பிக்கும் போது அகரம் முதலாக ஐம்பத்தொன்றாகி அப்படின்னு சொன்னார் அப்ப நமக்கு ஒரு அடிப்படையான ஆய்வு செய்திகள் தான் நமக்கு தேவை அடிப்படையாக ஆய்வு செய்திகள் இருக்கிற பொழுது தமிழில தொடக்க காலத்திலே ஐம்பத்தி ஓரு ஒலிகள் அடிப்படை ஒலிகளாக இருந்திருக்கின்றன தமிழ் ஒலிகளே ஐம்பத்தோரு ஒலிகள் அடிப்படையாக இருந்திருக்கின்றன அது அகாரத்திலே தொடங்கி இருந்திருக்கிறது அந்த ஐம்பத்தி ஒரு ஒலிகள் ஆய்வாளர்கள் அதை எழுதுகிறாங்க ஐம்பத்தோரு ஒலிகள் என்ன ஆயிற்று என்று கண்டால் வட்டத்தில் அதாவது இந்த ஒலிகள் என்பது பேசிக் சவுண்ட்ஸ் அடிப்படை ஒலிகள் என்று தமிழ ஐம்பத்தோரு ஒலிகளை கண்டுபிடித்திருக்க அந்த ஐம்பத்தி ஓரு ஒலிகளும் அது பயன்பாட்டுக்கு வருகிற பொழுது புலர்ச்சியில எழுத்து ஒலிகள் வந்து புணர்ச்சியில வருகிற ஒலிகளை எல்லாம் தவிர்த்து அந்த ஒலிகளை தவிர்த்து மொத்தம் முப்பத்தி மூன்று ஒலிகள் மட்டுமே போதும் ஏதாவது அருகே உணர வேண்டிய ஒலிகள் இருக்குமானால் அதனை ஒரு தனி எழுத்தை வைத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மூன்று புள்ளிகள் வைத்து ஆயுத எழுத்தை தந்தார் அது ஒரு யூனிக் லெட்டர் இந்த ஆயுத எழுத்துங்கிறது நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு அந்த எழுத்தை நல்ல வேலை தமிழ் எழுத்துன்னு ஒத்துக்கிட்டான் இல்லை அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடு அந்த ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று புள்ளி இருக்கே அது ஆயுதமாக பயன்படும் என்ன ஆயுதம் என்று சொன்னார் எங்கெங்கெல்லாம் ஒரு தேவையான ஒலிகள் தேவைப்படுகிறதோ எங்கெங்கெல்லாம் சிறப்பான ஒலிகள் தேவைப்படுகிறதோ அங்கேயெல்லாம் இந்த ஆயுத இதற்கு தனி ஒலி கிடையாது நம்ம சொல்லிடுற அகு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம் அது அது அப்படிப்பட்ட இல்லை அதற்கு ஒலி எப்படி என்று கேட்டால் எங்கெங்கெல்லாம் அந்த ஒலி அதற்கு தேவைப்படுகிறதோ தேவையான ஒலிகளை இட்டு நிரப்புகிறது இந்த ஆயுத இட்ஸ் ஸ்பெஷல் லெட்டர் இட்ஸ் இட்ஸ் ஏ மூணு எழுத்து வச்சா மூணு புள்ளியா ஏ அதை வச்சா அப்படின்னு சொன்னா சிவனும் தமிழும் பிரிக்கப்பட முடியாது அதனால சிவனுடைய மூன்று கண்கள் தான் இந்த உலக இயக்கத்திற்கு நிச்சயமாக சுடராகவும் சோதியாகவும் இருக்கக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் தி என்று சொல்லக்கூடிய மூன்றும் இருக்கு இல்லையா இதுதான் அந்த மூன்று கண்களாக பெருமானுக்கு விளங்குகின்றன என்பதனாலே அந்த மூன்றையும் அவனே இந்த உலகத்திற்கு அத்தனையும் ஆதாரமாக விளங்குவதனாலே எல்லா ஒலி குறைகளையும் அந்த குறை அவனே தீர்த்து வைப்பான் என்பதனாலே அந்த ஒலி குறைகளை தீர்த்து வைக்கிற ஒரு எழுத்திற்கு மூன்று புள்ளிகளை வைத்து சிவனை நினைவுபடுத்தினார் வேற மாதிரி வச்சிருக்க வேண்டியதுதானே ஆகையினாலே இது ஆய்வுகள் இன்னும் நிறைய போகுது இது மொழி ஆய்வு சரி அது ஒரு பக்கம் மொழி ஆய்வு நிகழட்டும் இப்ப மென்மைப்படுத்த வேண்டும் என்று கருதுகிற பொழுது அது அப்படின் மென்மைப்படுத்த வேண்டும் என்று கருதுகிற பொழுது இத நடுவில் தூக்கி போட்டா மாத்திரை குறைஞ்சிடும் அகுது இந்த ஹா எங்கிருந்து வந்தது ஹா இப்ப இந்த மூணு புள்ளிய வச்சா அது என்ன எப்படி நீங்க வச்சிருப்பீங்க அகுது அந்த ஹஸ் அவுட்டும் வந்து இல்லையா அப்போ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஒலி குறைவு அங்கே தோண்டுகிறதோ அங்கேயெல்லாம் இந்த மூன்று புள்ளியை வைத்து இட்டுக்கொள்ள அப்படின்ட்டு முப்பத்தி மூணாக குறைச்சிட்டான் மொழி பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஆகையினால இப்போ இவ்வளோ தூரம் நான் சொன்னது மொழி ஆய்வு இல்லை திருமந்திர ஆய்வு இந்த ஐம்பத்தி ஒன்றுன்னு சொன்னதை கொண்டு போய் அவர் எங்கேயுமே வடமொழியை பற்றி எந்த பிரச்சனைக்கும் அவர் போகவே இல்லை அத்தனை இல்லையோ அவர் அதனாலதான் என்னை நன்றாக இறைவன் படைத்தின் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்ட்டார் அதனால் தமிழை தாண்டி எதுவும் கிடையாது டார் அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி அது நான் முன்னையுமே சொன்ன மாதிரி மற்ற மொழிகளில் சிறப்பான நூல்கள் இருக்கும் இப்போ ஆகமங்களில் சிறப்பான நூல்கள் இருக்கின்றன திருக்கோயில்கள்லாம் ஏன் திருமந்திரத்தை வந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை ஏன்னா உங்களுக்கு இந்த சரித்திரம் தெரியும் எப்படி வருது சரித்திரம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு இப்போ அரசாளுகிற தமிழர்களுக்கே ஞானம் இல்லையே இதே இல்லையா அப்புறம் இப்படி அதுக்கு திருக்கோயில்களுக்கு எப்படி இது நிற்கும் இது ஆதாரமாக கொள்ள முடியும் எத்தனையோ ஆகமங்கள் இப்போ உதாரணமாக சீதாமரம் கோயில் மகளாகமோ அப்படி என்று சில ஆகமங்களை அடிப்படை செய்கிறார்கள் அந்த ஆகமும் இருக்கிறது அதற்கு அடிப்படையில் அவர்கள் அந்த உரிய புதுசை முறைகளை செய்கின்றார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அதது அந்தந்த ஆகமங்களை பின்பற்றி அவரவர்கள் உரிய முறையில் அந்த பூசைகளை நிகழ்த்தி வழிபாடுகளை நிகழ்த்தி திருக்கோயில்கள் நித்திய பூசைகளை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் சிலர் என்னை கேட்குறாங்க ஏன் திருமந்திரத்தை நீ ஆகமம்னு சொன்னால் ஏன் திருமந்திரத்தை கோயில்களில் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அதைத்தான் நானும் கேட்டவற்றையே திரும்பி கேட்டேன் ஏன் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு நான் அவரை திருப்பி கேட்டேன் என்னங்க நான் உங்களை கேட்டேன் என்ன கேட்குறீங்களே ஆமாம் நான் உங்களை தான் கேட்கணும் நீ என்ன கேட்டீங்க நான் உங்களை கேட்குறேன் ஏன் பயன்படுத்துறதில்லை நீங்கள் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன் ஆக இது என்ன காரணம் என்று அதை பற்றி ஆய்வு செய்வதற்கெல்லாம் இப்போ நமக்கு நேரம் இல்லை அதற்கான ஒரு இதுவும் கிடையாது ஆனால் நான் உன்ன ஒன்று நான் என்ன சொல்கிறேன் சைவர்களுக்கு சைவர்கள் தேவாரம் திருவாசகத்தை எவ்வாறு உச்சி மீது வைத்து போற்றுகிறார்களோ அதுபோலவே திருமந்திரத்தையும் உச்சி மீது வைத்து போற்றி பாதுகாக்க வேண்டும் அதை பாதுகாக்க அவர்கள் தவறினார்கள் என்று சொன்னார் திருமந்திரத்தை அவர்கள் வந்து தேவாரம் திருவாசகம் உண்மையிலேயே என்ன சொல்கிறது அதற்கு சமானமே சொல்ல முடியாது அது நூற்றுக்கு நூறு தேவாரம் திருவாசகத்துக்கெல்லாம் எந்த நூல்களை எதுக்கு ஒரு சமானம் சொல்ல முடியும் சொல்லவே முடியாது நம்ம திருவள்ளுவர் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பத்து பதினொன்று பன்னெண்டு பரவாயில்ல பன்னெண்டாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிடிச்சிக்கிட்டோம் இந்த ஒன்பது பத்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றும் அந்த பதினொன்றில் நல்ல வேலை காரைக்காலம் ஏர் இருக்கிறாங்க அதனால் பதினொன்று தெரியும் இந்த மாதிரி விட்டுருவோன்ட்டு என்ன பண்ணாங்க பெரியவங்க பஞ்சபுராணன்னு ஒன்று ஒம்போதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதிலேருந்து திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டியும் சேர்த்து விட்டாங்க விடக்கூடாது இல்லாடி விட்டுருவாங்களே இப்போ அட்லீஸ்ட்டு பஞ்சபுராணம் படிக்கிறதுக்காவது திருவிசிப்பாவையும் திருப்பல்லாண்டையும் அதை கற்கிறார்கள் அதுபோல் திருமந்திரத்தை நாம் வந்து இப்போ பாருங்கள் பஞ்சபுராணம் மூலம் திருமந்திரம் இல்லை அதில் இல்லையா அப்போ எங்கே ஓதுறது அத எங்கே சொல்கிறது நாம இனிஷியேட்டிவ் எடுத்து நாம ஆர்வம் காட்டி நாம போய் கற்றுக்கிட்டா தான் உண்டு இல்லை கமல விநாயகர் சச்சங்கம் மாதிரி தாமா முன் வந்து அப்படி தான் உண்டு இல்லைங்களா அவங்க அதை வந்து ஒரு வேள்வியாகவே செய்து அப்போ கமல விநாயகர் சச்சங்கத்தினுடைய சர்வீஸ் எப்படிப்பட்டதுன்னு நீங்க இன்னைக்கு உலகம் முழுக்க நம்முடைய திருமந்திரத்தை பற்றி பேசுகிறார்கள் சொல்லுகிறார்கள் கமல விநாயகர் காரணம் ஒரு வேள்வி போல செய்கிறார்கள் எதுவாக அதுல இருக்கிறவர்கள் அவர் அதனால தான் சமீபத்தில் அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷனே கிடைச்சிது சத் சங்கத்துக்கு திருவாடுதுறை ஆதீனத்தில் ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்க வேண்டியது ரெக்கக்னிஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்து இன்றைக்கி இருபத்தி ரெண்டு பதினஞ்சு வருஷமாக திருமந்திரத்தை ஒரு தொடர்ச்சியாக ஒரு சங்கத்தில் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதுக்குன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறார் உலகம் முழுக்க அன்பர்கள் எங்கேயோ ஒரு மூலையில் கேட்குறாங்க இதை பதிவு செய்து போடப்பட்டு விட்டது எப்போ வேணா யார் வேணா எங்கே வேணா கேட்குறேன் திடீர்னு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறார் இப்போதாங்கய்யா யூடியூப்பில் போனேன் எப்படியோ வந்தது திடீர்னு வந்தது இவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இது இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சிவன் மேலே இருக்கக்கூடிய அந்த முழு முதல் பொருளுங்கிற அந்த நம்பிக்கை நூற்றுக்கு நூறு வந்துருச்சுங்க ஐயா நான் இப்போ எல்லாத்தையும் கேட்குறேன் அப்படின்னுலான்னு சொல்கிறாங்க அப்படிலாம் வருகிறது இது மாதிரி எங்கேயோ அது முளைத்து வேர் விட்டு கிளை விட்டு இலை விட்டு காய்த்து பழுத்து அது துளிர்க்க வேண்டும் என்பதனாலே கமலவனாசர் சங்கம் அதை செய்திருக்கிறார்கள் அதுக்கு நாம் எதுக்கு சொல்ல வருகிறேன்னா இப்போ இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லுகிற பொழுது ஐம்பத்தோரு ஐம்பத்தோரு அட்சரம் ஐம்பத்தோரம் இப்போ ராமநாத அடிகள் போன்றவர்கள் அவர்களெல்லாம் துணிந்து பொருள் சரியாக எழுதியிருக்கிறாங்க நம்ம வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் நாம் வந்து தப்பாக சொல்ல வேண்டாம் இல்லாததை சொல்ல வேண்டாம் இப்போ நாதங்கிற முப்பத்தி ஆறாவது தத்துவம் இருக்கு பாருங்க அதுதான் மேலே இருக்கிறது அதுலிருந்து தான் எல்லா ஒலிகளும் பிறக்கிறது ஒலிகள் எல்லாமே அதுல தான் பிறக்குது எழுத்துக்கள் அதிலிருந்து தான் பிறக்குது எழுத்துக்கள்ல இருந்து தான் பெயர்கள் பிறக்கின்றன எல்லா பெயர்களும் எல்லா பொருள்களுக்கும் உரியனவாக விளங்குகின்றன நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பொருள்களுக்கும் எல்லா பேர்களுக்கு பாகக்காய் மாம்பழம் படைமரம் நீர் அப்படின்னு இப்படி நாம் பேர் சொச்சிருக்கிறோம் பெயர்கள் இருக்கின்றன பொருள்களும் இருக்கின்றன எல்லா பொருள்களுமே சைவ எரிப்படி சிவன் கலந்து அத்துவிதமாக விளங்குகிறான் சிவன் கலக்காத பொருள் கிடையாது ஏன்னா சிவன் கலந்தால் தான் அந்த பொருள் அந்த பொருளாகவே இருக்கும் சிவன் கலவாத பொருள் இந்த உலகத்தில் எந்த பொருளும் இல்லை எல்லா பொருளுமே அது பாகக்காக இருந்தாலும் அது பனமரமாக இருந்தாலும் அது மாம்பழமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவன் கலந்து விளங்கி விளங்கி அந்தந்த பொருள் அந்தந்த பொருளாக இருப்பதற்கு அவனே காரணமாக இருக்கிறான் அப்ப அந்த பொருளிலே அவன் கலந்து அந்த பொருளாகவே விளங்குகிறான் என்கிற பொழுது அந்தந்த பொருளுக்கு தரப்படுகிற பெயர்களும் அவன் பெயர்கள் தான் மாம்பழனாலே சிவபெருமான் பெயர் தான் மனைமரன் சிவபெருமான் பெயர் தான் ஏன்னா அவ இல்லாததே கிடையாதே இல்லையா எல்லா பெயர்களுமே சிவனுடைய பெயர்கள் தான் அத்தனை பெயர்களும் அதனாலதான் எல்லாம் சிவமயமாக இருக்கிறது என்று ஏன் அருளாளர்கள் காண்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயும் சிவம் இருப்பதனால எல்லா பேருமே சிவன் பெயராக அவர்களுக்கு அது ஆகி போகிறது அப்படி சிவமயம் என்று சொல்லுவது எல்லா பொருள்களும் எல்லா பெயர்களும் அப்படி விளங்கி அந்தந்த பொருளில் அந்தந்த தன்மையனாக விளங்குகிறான் சிவபெருமான் அப்படிங்கிற காரணத்தினால ஆகையினாலே ஒலிகள் என்று சொல்லுவவை எழுத்துக்களாகி எழுத்துக்கள் பெயர்களாகின்றன இவை தோன்றி நின்று ஒடுங்குகின்றன இவை தோன்றி நின்று தான் நாம் பார்த்தோம் நேற்று அவன் அவள் அது எனும் பொருளை மட்டும் குறிக்கல அது பொருள் பிரபஞ்சம் மட்டுமில்லை சொல் பிரபஞ்சமும் அது தோன்றி நின்று ஒடுங்கும் அப்படி தோன்றி நின்று ஒடுங்குவது அந்த மூன்றும் நிகழ்வது எதனால் என்று கேட்கிற பொழுது பிரணவத்தினாலே நிகழ்கிறது இதுதான் அவருடைய பேசிக் பவர் பிரணவங்கிறது தான் இறைவனுடைய சை நம்முடைய சைவ சமயத்தில் அதுதான் அடிப்படை ஆற்றல் மொத்தமாக அதுதான் அந்த பிரணவத்தினுடைய கலைகள் தான் அகர உகர மகம் எனவே அகரம் என்று சொல்லக்கூடிய அந்த கலை அந்த கலையில் இருந்து தான் தோற்றம் நிகழ்கிறது எனவே பிரணவ ஆற்றலினுடைய ஒரு கூறாக ஒரு கலையாக பிரணவத்தினுடைய ஒரு கலையாக விளங்குகிற அகரத்தில் இருந்து ஐம்பத்தி ஓரு ஒலிகள் பிறந்தன என்று குறிப்பிடுகிறார் எனவே திருமூலர் காலத்திலே தமிழ் ஒலிகள் ஐம்பத்தி ஒன்று அதுக்கு அப்புறம்தான் அது முப்பத்தி மூணு ஆயிருக்கு முதல்ல பதினாறு உயிர் இருந்திருக்கு பதினாறு உயிரெழுத்துக்கள் அதைத்தான் திரும்பவும் குறைச்சி பன்னெண்டு உயிரெழுத்துக்களாக இருக்கு அது நீங்கள் நிறைய மொழி ஆய்வு நூல்கள் இருக்குன்னு அதில் பார்க்கலாம் நீங்கள் நான் சொல்கிற செய்திகளெல்லாம் அந்த மொழி ஆய்வு நூல்கள்லேயே கொடுக்கப்பட்டு இருக்கிறது நிறைய பேர் மொழி ஆய்வு செய்திருக்கிறார்கள் மொ மொழி அறிஞர்கள் செய்திருக்கிறார்கள் சரி இப்போ பாருங்க எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் சாமி இந்த மொழி ஆய்வு செய்கிறவர்கள் தமிழுக்கு ஒலிகள் தொடக்க காலத்திலே முதல்ல இருந்த ஒலிகள் ஐம்பத்தி ஒன்றுங்கிறத இதில திருமூல சொல்லி இருக்கிற இந்த செய்தி எடுத்து காட்டுகிறார் அகாரம் முதலாக ஐம்பத்து ஒன்று ஆகி என்று ரொம்ப தெளிவா சொல்றார் இத போய் ஐம்பத்தொருங்கிறது வடமொழி எடுத்துக்கள் அப்படின்னு சொன்ன வடமொழி அது எப்படி இது எப்படி அவர் எல்லாத்தையும் என்னை நன்றாக செய்துன்னு தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாருன்னு சொல்லிவிட்டு அவர் போய் நடுவில் இப்படி அது இல்லை அப்படி எடுத்துக்கவே வேண்டாம் எடுத்துக்க வேண்டாம் அதில் இருக்கலாம் அதை பற்றி நம்ம ஒன்று இதாக சொல்லலை அதோட சிறப்பு அந்த மொழி சிறப்பு அந்த மொழிக்கு அந்த மொழியில் கூடிய சிறப்பு அந்த மொழியாளர்கள் அதை போற்றுவார்கள் அதை சொல்லுவார்கள் அது அவங்களுக்கு இருக்கிறது இல்லையா நான் நம்ம சிறப்பை நம்ம சொல்லணுமில்ல நம்ம மொழி சிறப்பை நாம் சொல்லி ஆகணும் இருக்கு என்ன பண்றது சொல்லியாங்க பரவாயில்ல ஏதாவது நமக்கு கூந்தல் இருக்கு வாரி நீட்டி அதை முடிஞ்சு கூந்தல் போடுறோம் சட போடுறோம் இல்லாத என்ன பண்றது சொல்லுங்க அகர் அக்காரம் முதலாக ஐம்பத்து ஒன்று ஆகி ஐம்பத்து ஒன்று ஆகி ஆகின்னு சொன்னாலே அது ஒரு நாள் போகி அப்படின்னு ஆயிடும் புனித உங்களுக்கு ஆகின்னா என்ன அர்த்தம் அந்த மாயை என்று சொல்லக்கூடிய அதுதான் நம்ம சூக்கும பைசந்தி மத்திம வைகரி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குமை எங்கிருந்து தோன்றுகிறது விந்துத்தானத்திலிருந்து தோன்றுகிறது அது சூக்குமையாகி பைசந்தியாகி மத்திமையாகி வைகரியாகி வரும் அது அப்படி வருகிற அந்த ஐம்பத்தி ஒன்று ஆகி அதுலேயே உகாரம் என்கிற கலை அந்த கலையினாலே உகாரம் முதலாக ஓங்கி உதித்து இந்த உகாரக் தான் அந்த ஒலியை நிறுத்தும் அந்த வரி வடிவத்தை அந்த ஒலி வடிவத்தை நிறுத்துறது அந்த உகாரம் அகாரம் என்கிற ஒலிய இப்ப உதாரணமாக அந்த அகரக்கலை தான் வந்து பிரணவத்தினுடைய அகாரக்கலையாக இருப்பது தான் எழுத்துக்களை எல்லாம் அது தோற்றுவித்தது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த அகாரத்தை அகாரக்கலை தோற்றுவித்தது என்கிற பொழுது தோற்றுவிக்கிற அந்த ஒலியை முதல்ல எழுத்தாகவும் வைத்துக்கொண்டான் ஆ அப்படின்னு தமிழ் எழுத்தாக வச்சுக்கிட்டான் தமிழ் ஒலியாகவும் அதை ஆ அப்படிங்கிற ஒலியை வச்சு ஏன் அப்படி அதை வைத்துக்கொண்டான் என்று சொன்னால் அது பல்லு நாக்கு மேலெண்ணம் மற்றபடியான உதடுகள் இவை எந்த விதமான உதவியும் இல்லாமல் இவற்றினுடைய பங்கு எதுவும் இல்லாமல் இயல்பாக பிறக்கிற ஒலி ஒரு ஒலி ஆகாரம் அதனால் அதையும் முதல் ஒலியாக வச்சுட்டான் அதான் அந்த ஒலி அதனால தான் அந்த ஒலி முதல் ஒலியாகவும் முதன்மை ஒலியாகவும் கருதப்படுகிறது முதல் ஒலியாகவும் முதன்மை ஒலிதானே தவிர எழுத்து இல்லை அகர முதலை எழுத்தல்லாம்னு சொல்லுவது எழுத்து என்பது எழுதப்படுவது மட்டுமல்ல எழுந்து நிற்பிற ஒலியோ எழுத்துதான் ஆகையினாலே இந்த அ என்று சொல்லக்கூடிய ஒலியை முதல் ஒலியாக வைத்து ஐம்பத்தி ஓரு ஒலிகள் இயல்பான ஒலிகள் இயற்கை இயல்பான ஒலிகளை கொண்டுவிட்டு உகாரக்கலை அவற்றை நிறுத்துகின்றது மகாரக்கலை அவற்றை ஒடுக்குகிறது என்று குறிப்பிடுகின்றார் அகாரம் முதலாக ஐம்பத்தொன்றாகி உகாரம் முதலாக ஒங்கி உதித்து ஓங்கி உதித்து என்று சொல்லுகிறது அது சஸ்டெயின் பண்ண வச்சு நிற்க வச்சு அது நின்று இப்போ நான் ஒரு ஒலியை எழுப்புகிறேன்னா அது உங்கள் செவிக்கு வந்து சேர்ற வரைக்கும் அது சஸ்டைன் ஆனால் தான் உங்களுக்கு கேட்கும் இல்லைன்னு கேட்காது ஆகையினாலே அது உகாரம் அதை செய்கிறது உகாரம் முதலாக அதுதான் முதலாக என்று சொன்னால் அந்த கலை உகார கலை அகரக்கலை உகரக்கலை மகரக்கலை என்று பிரணவத்தினுடைய கலைகள் பிரிவு கூறு மகார இறுதி மாய்ந்து மாய்ந்து ஏரி மாய்ந்து ஏரி அப்படின்னு பொழுது பல்வேறு விதமான பெயர்களாக அவை வடிவம் பெறுவதற்கு காரணம் அந்த மகாரம் தான் இல்லைன்னா ஒரே சத்தமால வந்துட்டு இருக்கும் ஒலி எங்கே கட் ஆகுதோ அப்போ தான் அதுக்கு ஷேப் வரும் ஃபினிஷ் வரும் இல்லைங்களா சேப்பே ஒரே ஒலி அப்படியே தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்குன்னா அந்த ஒலி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அது கட்டாச்சுன்னா அது ஒரு எழுத்து அது ஒரு முழுமை அப்படின்னு ஆகுது ஆகவே மகார இறுதியாய் மாய்ந்து மாய்ந்து என்றால் பல்வேறு விதமான பெயர்களாக அவை தோன்றி நிற்கின்றன இப்போ தோன்றுகின்றன பல்வேறு விதமான எழுத்துக்கள் பல்வேறு விதமான ஒலிகள் அவை அகரத்தால் தோன்றி அகரக்கலையால் தோன்றி உகரக்கலையால் நிலைபெற்று மகரக்கலையால் அவை ஒடுக்கம் பெறுகின்றன எனவே அகர உகர மகரத்தினாலே இந்த ஒலிகள் தோற்றுவிக்கப்பட்டு எழுத்துக்கள் தோற்றுவிக்கப்பட்டு அவை நிலைநிறுத்தப்பெற்று ஒடுக்கப்பெறுகின்றன ஒலிகள் இந்த ஒலிகளை குறிக்கின்றவை எழுத்துக்கள் இப்ப எழுத்து என்பது பொதுப்பெயர் எழுதப்படுவதற்கும் எழுத்து அது வெளியே எழுந்து ஒலிக்கப்படுவதனாலே எழுத்து நான் சொன்னேன்னா ஒலி வடிவம் எழுத்து வடிவம் நீங்கிறது எழுதி காட்டணும்னா இப்படி இப்படி போட்டு காட்டுவீங்க உங்களுக்கு வடிவங்கிறது இப்ப நான் மான்னு சொன்னா டெஃபினட் ஷேப் அதுக்கு டெஃபினட் உருவம் இருக்குது அந்த உருவத்தோட வந்தால் தான் உங்கள் காதில் அது மானு விழுவும் நடுவில் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அது மானு வந்து விழாது புரியுதுங்களா சிதஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒலி இப்போ நானும் பேசுகிறேன் இன்னொருத்தரும் பேசுகிறாரு ஏன் ரெண்டும் சரியாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் இந்த ஒலி வடிவங்கள் சிதஞ்சு போகும் ஒன்றுக்கு ஒன்று மோதி இந்த ஒலிகள் சிதைஞ்சு போகிறதுனால இவர் என்ன பேசுனார் அவர் என்ன பேசுனாருங்கிறது தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இதில் என்ன நம்ம சொல்ல வருகிறோம் அப்படின்னு கேட்டா இந்த ஒலிகள் இவைகள் எல்லாம் தோன்றி நின்று ஒடுங்குகிற ஒலிகள் தோன்றி நின்று ஒடுங்குகிற ஒலிகள் தோன்றி நின்று ஒடுங்குகிற ஒலிகளாக இருக்கக்கூடியவை அகாரம் அதை தோற்றுகின்றது உகாரம் அதை நிறுத்துகின்றது மகாரம் அதை ஒடுக்குகின்றது இவ்வாறு பெயர்கள் தோன்றுகின்றன நிற்கின்றன மறைகின்றன இப்படி இது தோன்றி நின்று மறைகின்ற இவற்றை செய்வது பிரணவ கலைகள் அகார உகார் எனவே இவை தோன்றி நின்று மறைகின்ற இந்த ஒலிகள் குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐம்பத்தி ஓரு ஒலிகளும் அதனால் ஆன பெயர்களும் அவையெல்லாம் தோன்றி நின்று கெடுவன ஆனால் நமசிவைய என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து தோன்றி நின்று கெடுமா என்றால் கெடாது ஏன் அப்படின்னு கேட்கிற பொழுது அதுக்கு பதில் சொல்லுகிறார் நகார முதலாகும் நந்தித்தன் நாமமே ஏ கெடாதுன்னு சொன்னால் இதுவரைக்கும் சொன்ன பெயர்களெல்லாம் தோண்டி நின்று கெடுகின்ற பொருள்களுக்கு பெயராகி வந்தன தோன்றி நின்று கெடாத பெயராக இருக்கக்கூடிய நமசிவயம் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கு பெயராக இருக்கிறதுனாலே அதுவும் தோன்றி நின்று கெடாது என்று சொல்லுகிறார் எனவே நம சிவைய என்று சொல்லுவதிலே வருகிற அந்த ஐந்து எழுத்தும் ஐம்பத்தி ஓரு எழுத்தில் வாரா என்று குறிப்பிடுகிறார் எனவே ந மி வ ய என்று சொல்லக்கூடிய இந்த நமசிவைய என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து எழுத்து குறிப்பது எது என்று கேட்டால் அழியாத மூன்று பொருள்களை குறிப்பிடுகிறது அதை அடுத்த பாட்டில் சொல்லுவேன் அழியும் பொருள்களை குறிப்பிடுகின்ற சொற்கள் பொருள்கள் அழிகின்ற பொழுது சொற்களும் அழிந்து போகின்றன ஆனால் அழியாத பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவம் இருக்கிறது அப்போ இந்த ஒலிகள் மற்ற ஒலிகள் தோன்றுவது போல எதுவும் தோன்றி நின்று ஒடுங்குமோ என்றால் இவை தோன்றி நின்று ஒடுங்குவன அல்ல சொல்லுகிறவருடைய பக்குவத்திற்கு தகுந்தார் போல அவை தோன்றி நின்று ஒடுங்குகின்றன அவரிடம் இப்ப நான் அமைச்சிவாயத்தை எந்த அளவுக்கு உணர்கிறேன் அருளாளர்கள் எந்த அளவுக்கு நமசிவத்தை உணர்கிறார்கள் அப்ப அதனால தானே ரொம்ப அற்புதமாக நம்ம நமசிவாயத்தை சொல்லுகிற பொழுது நம்முடைய அருளாளர்கள் அந்த நமசிவத்தை அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று குறிப்பிடுகிற பொழுது நமச்சிவய வாழ்க என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்ற அந்த நமச்சிவயாவை வாழ்கன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அந்த நமச்சிவைய என்பது மற்ற அச்சரங்கள் போல தோன்று நின்று ஒடுங்குவன அல்ல அது எப்பொழுதும் வாழ்கின்ற மந்திரம் மற்ற மந்திரங்கள் மற்றவை வந்து ஏன் நமச்சிவைய வாழ்கன்னு சொன்னாருங்கிறதை கவனிக்கும் பலரும் கேட்பாங்க நம்ம எப்படி வாழ்க சொல்லணும் இல்லை அது என்ன பொருள் சொல்லுகிறார்னால் ஐம்பத்தோரு அச்ச அச்சரங்களால் அச்சரங்களும் அகாரத்தால் தோன்றி உகாரத்தால் நிலைநிறுத்தப்பட்டு மகாரத்தால் ஒடுங்கும் அவற்றால் தோன்றப்பட்ட பெயர்களிலும் தோன்றி நின்று ஒடுங்கும் ஆனால் நகாரம் முதலான ஐந்து எழுத்துக்களும் இந்த ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களில் அடங்காத காரணத்தினாலே அவை தோன்றி நின்று ஒடுங்காது என்பதனாலே நமசிவைய எப்பொழுதும் வாழும் அதனாலதான் நமச்சிவய வாழ்க என்று குறிப்பிட்டார் அது ஞான சம்பந்த பெருமானு சொல்லுகிறார் நந்தி நாம எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் அது சொல்லுகிறார் அந்த பாடலை நிறைவு செய்கிறோம் திருவிழை காப்பல சொல்லுகிறோம் சொல்லுகிறார் நந்தி நாமம் நமச்சிவாய அழிகிறவர்களுக்கு பெயர் அவர் அழிந்தால் அந்த பெயர் அழிஞ்சு போகுது ஆனா சிவபெருமானுக்கு நமச்சிவாயம் பேருன்னு சொன்ன அந்த பேர் அழியுமா நந்தி நாம நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்தெத்த வல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே நமச்சிவாயம் ஓதுகிறவர்கள் பந்தபாசம் அறுக்க வல்லார்கள் பந்தபாசம் அறுக்க வல்லார்கள் என்று சொல்லுகிற பொழுது என்ன காரணம் மற்ற பெயர்களினாலே மற்ற ஐம்பத்தி ஓரு அச்சரங்களினாலே செய்யப்படுகின்ற பெயர்கள் குறிக்கப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் அழிகின்ற காரணத்தினாலே அவற்றை பற்றுகின்றவர்களை காட்டிலும் நமசிவாயத்தை பற்றுகின்றவர்களுக்கு மந்த அறுக்க அக்கல்லாரு என்று ஆகையினாலே இந்த இந்த பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து எழுத்திருக்க இது ஆதி மந்திரம் நமசிவய என்பது ஆதி மந்திரம் இது தொடாமல் மற்ற மந்திரங்களுக்கு போக முடியாது ஆகவே ஆதி மந்திரமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை இப்ப திருமுறைகளில் திடீர்னு வேற ஒரு மந்திரத்தை அதாவது வேற ஒரு மந்திரம்னா என்ன சிவாய நம்மவோ அல்லது சிவய சிவோ போன்ற மந்திரங்களை எடுத்து சொன்னால் இதுதான் தொடக்கம் போல என்று எண்ணி விடுவார்கள் அப்படி தொடக்கத்திலே நமசிவாயை கொண்டுதான் தொடங்க வேண்டும் என்று எல்லோரும் உணர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அப்பர் சுவாமிகள் போன்றவரும் ஞானசம்பந்தன் போன்ற மகா ஞானிகளும் இல்லையா அப்படிப்பட்டவர்களும் அதனை ஏன் குறிப்பிட்டார்கள் நமசிவய மந்திரத்தை ஏன் குறிப்பிட்டார்கள் என்று சொல்லுகிற பொழுது நமசிவய என்பது நகார முதலாகும் நகார முதலாகும் அகார முதலாக உகார முதலாகன்னு சொன்னவர் இங்க நகார முதலாகட்ட நகார முதலாகும் நந்திதன் நாமம் என்ன நக நாவை முதலாக வைத்து ந ம சி வ என்று சொல்லக்கூடிய நகாரத்தை முதலாக வைத்து சொல்லக்கூடிய நமசிவயமே நந்திதன் நாமம் இதத்தான் ஞான சம்பந்தர் பின்னால சொல்லுகிற நந்தி நாமம் நமசிவாயவே அப்ப யார் எல் எங்கிருந்து எல்லாருக்கும் வருதுன்னு பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா திருமுறைகள் அத்தனையும் திருமந்திரத்தினுடைய வழி நிற்கிறது நல்லாவே தெரியும் நந்தி நாமம் நம சிவாய எனும் இது எங்கேயிருக்க எப்படியே நகாரம் முதலாகும் நந்திதன் நாமமே அப்படிங்கிறார் விடவா ஒரு பெரிய உயர்ந்த ஒரு மாதி மந்திரம் இருந்திருக்க முடியும் இருக்க முடியும் என்று கேட்கிறார் நமச்சிவையே என்று சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம் இந்த பிரபஞ்சம் முழுமையும் தனக்குள்ளே கொண்ட மந்திரம் காரணம் என்ன என்று கேட்டால் நம சிவைய என்று சொல்லக்கூடிய ஐந்து 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 அக்ஷரங்களும் அந்த அஞ்சு இருக்குதுலையே அவை அவற்றை சொல்லுகிற பொழுது இப்பொழுதே நான் உங்களுக்கு அஞ்சு அச்சரம்னு சொன்னேன் அதை நகாரம் மகா மகாரம் சிகாரம் மகாரம் யகாரம் உண்மையிலேயே அவற்றை அட்சரம் என்று பஞ்சாட்சரம் என்று நாம் சொல்லுகிற அந்த பழக்கத்தில் சொல்லுகிறோம் ஆனால் தமிழில் நம்முடைய சுந்தரமு சாம தெளிவாக சொல்கிறார் அந்தியும் நண்பர்களும் அஞ்சு பதம் சொல்லி என்று அதனை தெளிவாகவே குறிப்பிடுகின்றார் எனவே ஏன் நகாரம் வந்து ஐம்பத்தி ஒன்றில் இல்லை அப்படின்னு கேட்டால் ஐம்பத்தி ஓரில் இருக்கிற ஒலிகள் ஒலி வெறும் ஒலி ஆனால் இதில் ந ம சி வ என்பது வெறும் ஒலி அல்ல அது பதம் அதுக்கு வேறுபாடு அதனால ஐம்பத்தி ஒன்றில் கிடையாது இது ஐம்பத்தி ஒன்றில் வருகிற நா வேற இந்த நா வேற ஆகையினாலே எழுத்துக்களுக்குள் ஒன்றாக இருக்கக்கூடியதாக இந்த எழுத்துக்களை கருதாமல் இவற்றை சிவத்தினுடைய சிவத்திலே அதனால தான் இதை பிரிக்க முடியாதுன்னு காட்டுறதுக்கு இதனுடைய சிவனுடைய வடிவமாக இரண்டு பாதங்களையும் நகாரமாகவும் அந்த திருக்கூத்து வடிவத்தை சொல்லுகிற பொழுது அது தோற்றம் துடியாதனில் என்றதிலெல்லாம் பாடல்கள் சொல்லுகிற பொழுது இந்த வடிவமாகவே அதை சொல்லுவார்கள் வடிவமாகவே அதனை சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த நமசிவைய மந்திரம் என்பது மற்ற மந்திரங்கள் ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களில் இருந்து உருவானவை ஐம்பத்தி ஒலிகளில் இருந்து உருவானவை அதனாலதான் அந்த மந்திரங்களுக்கு ஓம் என்கிற பீஜாட்சரம் தேவைப்படுகிறது நமசிவயத்துக்கு பீஜாட்சரம் தேவையில்லை ஏன்னா இதுதான் எல்லாவற்றையும் தாங்குகிறது அத்தனையும் தாங்கக்கூடிய வல்லமை உடையதாக வழங்குவது நமசிவய எனவே நமச்சிவையா என்று சொல்லக்கூடியதை சிவனுடைய திரு நாமமாகவே அதனை நந்திதன் நாமமே என்று அதனை குறிப்பிடுகின்றார் நகார முதலாகும் நந்தி தன் அகார முதலாக ஐம்பத்து ஒன்று ஆகி உகாரம் முதலாக ஓங்கி உதித்து மகார இறுதி மாய்ந்து மாய்ந்து ஏரி எத்தனையோ சொற்கள் எத்தனையோ வார்த்தைகள் எத்தனையோ பெயர்கள் எல்லாம் தோன்றி நின்று அகார உகார மகாரத்தினாலே பிரணவத்தினாலே பிரணவ கலைகளினாலே தோன்றி நின்று ஒழுங்கு உணவாக இருந்த போதிலும் நந்தி நாமமாக இருக்கக்கூடிய நகாரம் முதலாகும் நகாரம் முதலாகும் நந்திதன் நாமமே முதலாகும் நகாரம் முதலாகும் நந்திதன் நாமமே நகாரம் முதலாகும் என்று சொன்னால் நமச்சிவாய நாவை முதலாக வைத்து எழுதப்பெறுகின்ற நமசிவாயவே நாம் முதலாக வைத்து எழுதுகிற நமச்சிவாய அந்த மந்திரத்திலிருந்து பிறந்து வந்ததுதான் சிவாயண்ணம நமச்சிவாயத்தை விட சிவாய நம சிறப்பு என்று சொன்னாலும் தான் சிவாய நம வந்தது அப்படி சிவனை அறிந்து கொள்வதற்குரிய மந்திரமாக முதலே அவனை முதல்ல அவனை அறிந்து கொள்வதும் பிறகு அவனை உணர்ந்து கொள்வதும் பிறகு அவனை அனுபவித்துக் கொள்வதும் இதுதான் மூன்று நிலைகள் அவனை அறிந்து கொள்வது அவனை உணர்ந்து கொள்வது அவனை அனுபவித்துக் கொள்வது இந்த மூன்று நிலைகளுக்குத்தான் இந்த மூன்று மந்திரங்களாக நமக்கு தான் அப்போ அவனை தெரிந்து கொள்வதற்காக விளங்குகிற இந்த மந்திரம் நமசிவாய மந்திரம் நமசிவாய மந்திரம் அங்கே நம்ம சாமி சொல்லுகிற தேவசேக்கர சொல்லுகிற பொழுது ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றை மந்திர விதி வருமே என்று கேட்கிறார் அவங்க ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஆதி மந்திரம் என்பது நமசிவய மந்திரம் இந்த நமசிவைய மந்திரம் என்பது பஞ்சபூதங்களை அடக்கி ஆளுகின்ற மந்திரம் சிவபெருமானுக்கு தரப்படுகின்ற திருநாமமாக விளங்குகின்ற இந்த அஞ்செழுத்தா ஆதி மந்திரம்னா அது அஞ்செடுத்து அது அஞ்சு என்பது நமசிவத்தை தான் குறிக்கும் ஆகையினால்தான் அதே ஆதி மந்திரம் என்று அதனை குறிப்பிடுகின்றான் ஆதி மந்திரம் அப்படின்னா அதுலேருந்து தான் எல்லாம் தொடங்கி இருக்குன்னு அர்த்தம் அப்போ நம சிவாயத்திலேருந்து தான் சிவாய நம்ம சிவ சிவ எல்லாம் தொடங்கி வந்திருக்க முடியும் அது ஆதி மந்திரம்னு சொல்லலைன்னா நம்ம சிவாய நம்ம ஆதி மந்திரம்னு சொல்ல முடியாது நம சிவாயத்தை தான் ஆதி மந்திரம்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுல ஆதினா அதுலேருந்து தொடர்ந்து வந்தது தான் அர்த்தம் அப்போ ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார்னு சொன்னால் என்ன அர்த்தம் நமசிவைய ஓது அது ஓதுர ஓதுகிறவர்கிட்ட மற்ற மந்திர விதி வருன்னாரு அந்த நெருப்பு என்னாச்சு பைய பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்ன ஆகையினாலே இந்த அஞ்செழுத்தாக இருக்கக்கூடிய நமசிவய ஆதி மந்திரம் அது நகாரத்தி முதலாக இருக்கக்கூடிய நமசிவய மந்திரம் அந்த நமசிவய மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒலிகள் ஐம்பத்தோரு ஒலிகளிலே வருவன அல்ல அழியா பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தினுடைய திருப்பெயராகவே அது விளங்குகிறது என்பதை இந்த பாடலில் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதனை நாம் நிறைவு செய்து நிறைவு செய்யும் முகமாக ஐந்தெழுத்தை ஐந்து முறை ஓதுவேன் அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் ஓ நம சிவாய சிவாய ஓ நம சிவாய ஓ நம சிவாய ஓ நம சிவாய திருச்சிற்றம்பலம் அன்பர்களே மீண்டும் இந்த திருமந்திரத்தினுடைய தொடர்ச்சி நாளை மாலை ஆறரை மணிக்கு வழக்கம் போல் சென்னை ஐசிஎஃப் கமலா சத் சங்கத்தின் சார்பாக நாம் சிந்திப்போம் ஞானத்திரலுக்கு நீங்கள் சந்தாதாரர்களை தங்களால் முடிந்த அன்பர்களை அதில் இணைத்து விட வேண்டும் திரும்ப திரும்ப இந்த ரெக்குவஸ்டை கேட்குறதுல எனக்கு ஒன்றுமே தயக்கமே இல்லை நான் கேட்டுகிட்டே இருப்பேன் எப்படி வேணால் கே எப்போ வேணால் கேட்பேன் ஏன்னா எனக்காக கேட்கல இல்லையா ஞானத்திரளுக்காக கேட்குறேன் அதனால் எப்போவுமே கேட்டுகிட்டே தான் இருப்பேன் ஒரு ஒன்று ரெண்டு பேர் கூட சொல்கிறாங்க ஐயா திரும்ப திரும்ப கேட்குறாரு அதுக்காகவாவது ஒரு ரெண்டு பேர் சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சேர்த்து விட்றாங்க அதை சொல்லி சொல்லி அதனால் நாலு அதை இப்படி நீங்கள் தொடர்ந்து கேட்டால் செய்வீங்கன்னா நான் தொடர்ந்து கேட்க தயாராக இருக்கிறேன் ஆகையினாலே அதுக்கு நிறைய வாசகர்கள் தேவை அதனால தான் நல்ல விஷயங்கள் அதை வந்து நம்ம சைவன் நெறி பற்றிய செய்திகள் அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு விருப்பம் புத்தமாக வடிவில் இருக்கிற பொழுது இன்றைக்கில்லை நாளைக்கு இல்லை என்றைக்காவது ஒரு நாள் இது ரெக்கார்டாக இருக்கும் டாக்குமெண்ட்டாக இருக்கும் அவர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் வாசகர்கள் தானே இதுக்கு பலம் வேறு என்ன அதுக்கு பலம் என்று சொல்லி இந்த அளவில் எங்கள் அருணாச்சல் ஐயா கையில் புனிதர் அருணாச்சலம் ஐயா ஒரு பெரிய தவம் போல் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் பெருந்தவமாக ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து அந்த தவத்தை செய்கிறார்கள் யார் வந்து அதில் நிறைய பேர் கூடுறாங்களோ குறையுதோ இல்லாமல் தன்னுடைய அந்த தவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாம் அதுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்பர்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டு ஞான குழந்தை புத்தகம் ஞானத்திறனின் சார்பாக வெளிவந்திருக்கிறது ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதனுடைய ஆங்கில வடிவமும் விரைவில் வெளிவர இருக்கிறது அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம் அதை வந்து அமெரிக்க வாழ் அன்பர்கள் எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள் அதுவும் வந்தால் நிறைய தமிழ் ஓரளவு தெரிந்து ஆங்கிலம் தெரிந்த குழந்தைகளுக்கு நம்ம அவரை அறிமுகப்படுத்தி விடலாம் என்றது ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அதுவும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்று கூறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிட்டம் தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா திருச்சிற்றம்பலம்